இது வரைக்கும் என்னோட சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இங்கே ரொம்ப சாஃப்டான கோதுமை மாவு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாக்கெட்டில் வாங்குகிற சாதாரண கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். கோதுமை மாவை நல்லா வறுத்திங்கன்னா தான் புட்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். மாவை இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சட்டுன்னு கருகிரும், அதனால் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த புட்டு ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நெய்யோட வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நெய் சேர்க்க வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உப்பு நெய் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நான் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாதாரண தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துக்கூடாது, 1/4 கப் அளவுக்கு தண்ணி தான் இதுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை நல்லா உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 10 செகண்ட் நல்லா அடித்து எடுக்கணும். ஒரு 10 செகண்ட் அடிச்சிங்கன்னா போதும். 10 செகண்ட் அடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி புட்டு செய்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு மாவு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பவுலுக்கு இதை மாற்றிட்டு மீதி இருக்கிற மாவையும் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது புட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். மீதி உள்ள மாவையும் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றுறதுக்கப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும், அதனால் ஸ்பூன் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புட்டு செய்கிறதுக்கு புட்டு குழாய் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பாதி மாவு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு மீதி மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு போடும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ மெதுவாக இதை வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம். புட்டு குடத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவை இதில் வச்சு வேக வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், சூப்பராக நமக்கு புட்டு ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிருக்கு, மேலே லைட்டாக இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். உங்ககிட்ட புட்டு குடம் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சு எடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான கோதுமை புட்டு வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோதுமை புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த கோதுமை புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த கோதுமை மாவு போட்டு நாட்டு சர்க்கரையும் பாலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோதுமை மாவு போட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் கோதுமை மாவு போட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.